வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். சந்திர தரிசனம். சந்திர தரிசனத்தை பற்றி பேசினாலே சொல்லப்படும் இரண்டு புராண கதைகள் இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக சந்திர தரிசனம் பற்றி நாம் பேசி வந்த போதும் அந்த கதையை சொல்லவில்லை. காரணம், அதை பற்றி பேசாதவர்களே இல்லை என்பதால். ஆனால் யாருமே அதன் மூலக்கதையை தொட்டு பேசவில்லை என்பதால் நாம் இப்போது அந்த பகுதியை பேசலாம். பிரம்மாவின் புத்திரர்களில் ஒருவராக சொல்லப்படும் தக்கன் அல்லது தச்சன், இவர் மனைவியின் பெயர் பிரசூதி என்றும் வேதவல்லி என்றும் மாறுபட்ட தகவல்கள் இருக்கு. எப்படியோ போகட்டும். தன் இனத்தை பெருக்க வேண்டும் என நினைத்த தச்சன் தம்பதியர் தங்களுக்கென முதலில் 1000 குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அடேங்கப்பா, குழந்தைகள் வளர்ந்ததும் சிவனை நோக்கி தவம் இருந்து வேண்டும் வரங்களை பெற்று வாருங்கள் என்று அனுப்புகிறார் தந்தையான தக்கன். இதை அறிந்த நாரதர் தபம் இயற்றிய 1000 பேரிடமும் பேசி அவர்களை சந்நியாச வாழ்க்கைக்கு திசை திருப்பி விட்டார். இத்தகவல் தெரிந்த தச்சன் மீண்டும் 1000 குழந்தைகளை பெற்று அவர்கள் வளர்ந்ததும் மீண்டும் வனத்திற்கு அனுப்பி முன்பு போலவே தவம் செய்ய சொன்னார். வழக்கம் போல் நாரதர் வந்தார். முன் செய்த மாதிரியே மனதை மாற்றிவிட்டார். 2வது முறையும் அப்படி நடந்தது என்பதை அறிந்த தச்சனுக்கு கடும் கோபம் வந்தது. எப்படி என் பிள்ளைகளை மனதை மாற்றி திசைக்கொன்றாக அலைய வைத்தாயோ, அதே போல் நீயும் நிலையில்லாமல் அலைவாய் என்று சாபம் விட்டார். சாபம் அளித்தது அது வேறு விஷயம். நாட்கள் கடந்தன. ஆண் பிள்ளைகளாக பிறந்தால்தானே அவர் மனதை மாற்றினார், பெண் பிள்ளைகளாக பிறந்து விட்டால்? இப்படி ஒரு சிந்தனை உதித்ததின் பயனாக அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திர பெண்கள் உட்பட மொத்தமாக 60 குழந்தைகள் இந்த தம்பதிக்கு 3வதாக பிறக்கிறது. தக்கனுக்கு பிறந்த 60 பெண்களில் தாட்சாயினியை சிவபெருமானுக்கும், அதற்கடுத்த 10 பெண் பிள்ளைகளை யமதர்மனுக்கும், 13 பேரை காசிப முனிவருக்கும், 27 பெண்களை சந்திரனுக்கும், ரதிதேவியை மன்மதனுக்கும், மற்ற பெண் குழந்தைகளை அஷ்டநேமி, வாகுபுத்திரர், ஆங்கிரசர், கிரீஸ்வர் என்கிற முனிவர்களுக்கு மனம் செய்து வைத்து தன் கடமையை முடித்தார். இனிதான் சந்திர தரிசனத்திற்கான மூலவேர் ஆரம்பமாக போகிறது. சந்திரனுக்கு தன் மகள்களை திருமணம் செய்து கொடுத்த போது தினம் ஒரு பெண் வீட்டில் இருக்க வேண்டும் என்பது ஒப்பந்தம். அந்த அடிப்படையில் தான் சந்திரனும் நாள் 1க்கு 1 நட்சத்திர வீதம் நகர்ந்து செல்கிறார். நமக்கு நகர்றது, அவருக்கு அவர்களோடு குடும்பம் நடக்கிறது. இந்நிலையில் கார்த்திகையும் ரோகிணியும் மற்றவர்களை விட அழகு சுந்தரிகள். என்ன மாய மந்திரம் செய்தார்களோ, மாதத்தில் பெரும்பாலான நாட்கள் ரோகிணி வீட்டில் தங்கியதாகவும் மற்றவர்கள் எல்லாம் வாழாவெட்டி ஆகி போனதாகவும் ஒரு தகவல். வயசு பொண்ணுங்க எவ்வளவு நாளைக்கு பொறுக்கும்? தன் தந்தையிடம் போய் சொல்ல அவரும் மாப்பிள்ளை சந்திரனை கூப்பிட்டு கண்டிக்க அப்போதைக்கு தலையை தலையை ஆட்டிவிட்டு வழக்கம் போல் ரோகிணியோடு குடும்பம் நடத்த கோபப்பட்ட தச்சன் சந்திரனுக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். உன் இளமையெல்லாம் போக கிடவது, அவ்வளவுதான். சந்திரனின் அழகு கோலம், முக்கியமாக அவர் தலையை சுற்றி இருந்த கலைகள் கரைய தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரன் அழகை இழக்க தொடங்கினான். இதை பார்த்த பத்தினி மனைவிகளுக்கு மனசு தாங்கல. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இல்லையா? தந்தையிடம் மன்றாடி சாபத்தை விளக்க சொன்னார்கள். அந்த சக்தி என்னிடம் இல்லை என்று தக்கன் சொல்ல சிவனை தொழுதார்கள். வந்தார் சிவன். கலைகள் அழிந்து கொண்டிருந்த சந்திரனை எடுத்து தன் தலையில் சூட மீண்டும் வளரத் தொடங்கினார். அப்படி வளரத் தொடங்கிய நாள் தான் திவிதியை திதி பிறை நாள் 3ஆம் பிறை சந்திர தரிசனம். குறை தீர்ந்து பிறையாய் சிவன் முடியில் தோன்றும் சந்திரனை வழிபாடு செய்தால் சந்திரனுக்கு இருந்தது போல் சாபதோஷங்கள் நமக்கு இருந்தால் நீங்கும். தேக பொலிவிழந்த சந்திரன் வாலிபம் நீங்கி எப்படி வயோதிகத்தை தொட்டபோது சிவனருளால் மீண்டாரோ, அதே போல் நமக்கு உடல் ரீதியான உபாதைகள், நோய் தொல்லைகள், பிறவி நோய்கள் இருந்தால் நீங்கும். 27 பெண்களை மணந்தும் ஒரே பெண்ணின் மீது காதல் கொண்டு குடும்ப பொறுப்பற்று போன சந்திரன் மனம் திருந்தி எப்படி தினந்தோறும் ஒரு மனைவி என தன் வாழ்க்கை சக்கரத்தை மாற்றிக்கொண்டு மனம் மாறினாரோ, அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தங்கள், கசப்புகள், இல்லற குறைபாடுகள் இருந்தாலும் சந்திர மௌலீஸ்வரர் அருளால்
நல்லறம் சிறக்கும். எனவே பிறை வழிபாடு செய்து பிறவி குறைகளை களைவோம். இம்மாதம் 2ஆம் தேதி அதாவது நாளை திங்கட்கிழமை மாலை 6:23 சூரியஸ்தமனம். அதிலிருந்து அதிகபட்சமாக 1/4 மணி நேரம் 1 மணி நேரத்திற்குள் சந்திரன் பிறையாக மேற்கு வானில் தோன்றுவார். சந்திர மௌலீஸ்வராய நமக என்று மனதுக்குள் உச்சரித்து சந்திர வழிபாடு செய்யுங்கள். 1000 பிறைகளை தரிசிக்கும் பாக்கியத்தை அருள்வாய் என்கிற வேண்டுகோளை மறக்காமல் வையுங்கள். 1000 பெருகட்டும், ஆனந்தம் நிலைக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.